நல்லா பிடிச்சனா? ஆமா. எனக்கா? யார் சொன்னது? நான் தான் கூறினா. எனக்கு இருப்பது ஒரே ஒரு புருஷன், நல்ல புருஷன் தான். அவர் தான் இறந்து விட்டிருக்கின்றார். இருந்து அவரை நீரூறி வாழ வாழ வேண்டும் என்று சொல்லுவீர்கள் அல்லவா? அவர் எடுப்பித்தார் சுவாமி. பின்னே எனக்கு உயிரை எடுக்க மட்டும்தான் தெரியும், பொறுக்கலா தெரியாது. என்ன எப்படி கொடுப்பது? என்ன உயிர் என்றுமே புரியவில்லை எனக்கு. அவருடைய கணவர் இறந்து கிடக்கிறார், நீங்கள் திட்டு சொல்ல மகாலேபா வாழ்த்துறீங்களா? இல்ல உன்னுடைய கணவர் நீ உயிர் வாழ வேண்டும் என்று வாக்குறீங்களா? நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? கட்டிய கண ஒரு பெண்ணானவள் என்னை நோக்கி தவம் செய்கிறார். கட்டிய கடன் அன்றே மறிய வேண்டும், கள்ளக்கால நீரோடி வாழ வேண்டும் என்று சொன்னாய். அது இந்த பொண்ணு நான் சொன்னா உங்ககிட்ட பொண்ணு அங்க இருக்கிறாயா? சரி, பணத்தை கொடுத்து விட்டீர்கள், உயிரை கொடுங்க. ஆமா, இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு இட்ட கட்டளை என்ன? என்ன? உயிரை எழுப்பது மட்டும்தான். உயிரை கொடுக்க தெரியாத சம்பத்துக்கு நேத்துக்கு நீ எல்லாம் உயிரை எடுக்கிற? உலகத்தை எவ்வளவு வேதனை பத்தி தெரியுமா உனக்கு? நாங்களே இப்படி பேசலாம். பேசலாமா? எதற்காக நாங்களே பேசுறாரோ மதுவுல பேசுறாரோ? உயிர் கிடைக்க வேண்டும், வரத்தை கொடுத்து விட்டுருக்கல்லவா? உயிரினாவது உயிர் கொடுங்க. ஆமா, அது என்னால் மட்டும் முடியாது. உயிர் கொடுக்க முடியும்னாலும் நெல்லாய்க்கு போக முடியாது. தேவர்கள் வந்தா ஒருவேளைக்கு உயிர் கதை தலைக்கிறீங்களா என்று சொல்றீங்க? உன் பொருட்டு அவர்களை எங்க அனுப்பி வைத்திருக்கிறீங்களா? இந்த மூவரின் திவ்ய காட்சியை காண்பதற்காக நான் எவ்வளவு காலம் தவறவில்லை. காண வேண்டும் என்றால் தனித்தனியாகத்தான் பார்த்திருக்கின்றேன். ஆகியனால்தான் இந்த சிவமணியின் உயிரை எடுத்து இந்த பத்மாவதிக்கு திருமணம் செய்ய சொல்லி இந்த மூவரை காண்பதற்காக நான் செய்த திருவிழாவை என்ன இந்த முப்பெரும் தேவர்களை காண வேண்டும் என்று நீ செய்தியை பத்மாவதி வைத்து நீ திருவிழா செய்தாயாமா? சரி, அப்பதான் இப்போதே அவருக்கு உயிர் கொடு. ஆமா, இந்த சிவமணியின் உயிரை நான் சொர்க்கத்திற்கு அனுபவம் அனுப்பவில்லை, நரகத்திற்கு அனுப்பவில்லை. ஒரு மஞ்சாச்சல பேய் வைத்திருக்கின்ற மஞ்சாச்சல பேய் சொல்லி பெட்டியில் அடைச்சு வச்சிருக்கீங்க. அப்படியே உயிர் கொடுங்க, அப்படியே ஆகட்டும். ஒரு வண்டிக்கு இரண்டு கால்கள். ஆமா, அப்படி இருக்கையில் இரண்டு வண்டி என்பது நான்கு கால்கள் பிறந்தது, நான்கு சக்கரம் பிறந்தது அல்லவா? ஒருவர் பாடையில வைத்து தூக்கும் எப்படி இருக்கிறது? நான்கு பேர் அல்லவா தூக்குகின்றார்கள். ஒரு முள்ளங்கியை துணியை போட்டு தூக்கிவிட்டால் அந்த முள்ளங்கி முள்ளங்கி அதை தூக்கினார் நான்கு கால். நான்கு கால் ஒரு முள்ளங்கியானது இரண்டு வண்டி இலக்கம் முடிந்து விட்டது. அடுத்தது பொறுத்தவன் வைக்கின்றான், அடுத்தவன் சிரிக்கின்றான். முனிவராக விளங்கக்கூடியவர் ஜம்மு மகரிஷியான அவர் யாகத்தை செய்தாராம். யாகத்திலே இருந்து நான்கு வீர வன்னியர்கள் பிறந்தார்களாம். அந்த வீர வன்னியர்கள் ஆனவர்கள் வாதாபி அனுதாபி என்பவர்களை அழிப்பதற்காக சென்றார்களாம். அப்படி வாதாபி என்று சொல்லக்கூடிய அசுரனானவர் கடலிலே நன்றாக மாறி சென்று விட்டானாம். ஒரு நண்டிற்கோ பத்து கால்கள். அப்படி இருக்கையில் பத்தேகாரி
பத்து கால் நண்டு இருக்கால் எட்டு கால் நம்ம புட்டுடுவோம் மிச்சம் ரெண்டு காலு களத்திற்கு மேல் இரண்டு கால்கள் இருக்கின்றது அதுதான் அவருடைய விளக்கம் அப்படியா இப்ப இந்த 30 தடவைகளிலே திருமணம் நடக்குது இப்ப ஏற்பாடு